சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு, எல்லாரும் கேட்பீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு மூவியோட பிஜிஎம் ஒரு மூவியோட சாங்கை வந்து காப்பிரைட்டே இல்லாமல் நம்மளோட சேனலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய இந்த சாங்ஸ் யூஸ் பண்ணுவீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு, அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக காப்பிரைட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்களும் அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் இப்போ உங்களுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி மூவி பிஜிஎம்ஸை எப்படி காப்பிரைட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபோனை கையில் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோனில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லணும் அல்லவா. ஸோ அதனால சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே கை, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து கையில் எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன மூவி, சும்மா மாஸ்டர் மூவியே எடுத்துக்கலாமே. ஸோ இதில் நம்ம வந்து குட்டி ஸ்டோரி எடுத்துக்கலாம். ஸோ மாஸ்டர் மூவி குட்டி ஸ்டோரின்னு போட்டுக்கலாம். ஓகே கை, ஸோ இதில் நீங்கள் வந்து மாஸ்டர் குட்டி ஸ்டோரி நோ காப்பிரைட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ அது வந்து அன்அஃபிஷியலாக இருக்கணும். எப்படின்னா வந்து இப்போ ஒரு மூவி வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீடியோவாக இது வந்து இருக்கக்கூடாது, வேற ஏதாச்சும் சேனல்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த வீடியோவில் தான் நீங்கள் வந்து மியூசிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சோனி மியூசிக் சவுத்துன்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூடியூப் சேனலில் தானே நம்மளுக்கு வந்து இந்த மாஸ்டர் மூவி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த சாங்குமே அதில் தானே போட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த சேனல்லேருந்து உள்ள வீடியோ வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ சும்மா வந்து இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்க ஒரு வீடியோ நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த சேனல்லேருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. மியூசிக் இன் திஸ் வீடியோன்னு போட்டு காப்பிரைட் வந்து இருக்குது, இவங்களுக்கே ஸ்ட்ரைக் வந்துருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே சேம் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு, ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து, ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் வரல. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கீழே போனீங்கன்னா லைசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து கிரியேட்டிவ் காமன் அட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைசன்ஸ் அலோ ரீயூஸ் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து நான் வந்து எதுவுமே காப்பிரைட் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சேனலுமே வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து இதனால் யூடியூப்மே எதுவும் காப்பிரைட் தராது. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் வந்து அந்த ஸ்ட்ரைக் வரல, அந்த யூடியூப்க்கு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இவங்களே வந்து ஓனாக இந்த மியூசிக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றிருப்பாங்க. லைக் வந்து கொஞ்சம் பிச்சை வந்து மாற்றிருப்பாங்க, ஆடியோட பிச்சை வந்து மாற்றிருப்பாங்க. அண்ட் வந்து இவங்களுடைய டைலாக்ஸ், ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி. ஸோ அதில் அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இருக்காது, ஓன்லி பிஜிஎம்ஸும் அந்த ட்ராக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்குது, இல்லை நான் போடணுனாலும் கூட பரவாயில்ல. நம்ம வந்து எப்படி பிச்செல்லாம் மாற்றுறது, எப்படி குழந்தை வாய்ஸ் மாதிரி பண்ணுறது, எப்படி வந்து பெரியவங்க அடல்ட் வாய்ஸ் மாதிரி மாற்றுறது அப்படின்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்குன்னு தனி வீடியோவே போடலாம், அது வந்து மொபைல்லையும் மாற்றலாம், பிசிலையுமே மாற்றலாம். ஸோ உங்களுக்கு வந்து எதில் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சா நம்ம ரெண்டுத்துலையுமே கூட போடலாம். ஓகே கை, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த மாதிரி மூவி சாங்ஸ்லாம் வந்து நம்மளுமே யூஸ் பண்ணுறதுன்னு. பட் இதில் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்து எடுக்கணும். க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வந்து இல்லைனா உங்களுடைய ஓன் ரிஸ்க்லாம் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க. அந்த எந்த சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணாங்களோ அவங்களே கூட உங்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனை. இல்லைனா உங்களோட சேனலுக்கு ஏதாச்சும் ஆணுச்சுன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை, நான் வந்து ரிஸ்க்கை வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உள்ள டோனே வந்து வேறு மாதிரி இருக்குது, இது வந்து மாஸ்டர் மூவியோட டோன் மாதிரி இல்லை. பட் அதோட அந்த ஒரு சில விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும். மாஸ்டர் மூவியோட சாங்னு அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம், பட் இருந்தாலும் வந்து அந்த டோன் வந்து மாறினதுனால அவங்களால வந்து காப்பிரைட் தர முடியாது. அதாவது அந்த ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்களே, ஸோ சோனி சவுத் மியூசிக் இருக்காங்களே, ஸோ அவங்களால வந்து நம்மளுக்கு
காப்பரேட் தர முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டோன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால காப்பரேட் வந்து தர முடியாது. அதனால தான் வந்து இவங்களுக்குமே வந்து காப்பரேட் வரல. அண்ட் இவங்களுமே வந்து ஓகேப்பா யூடியூபர்ஸ் நீனும் யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸும் நான் வந்து போடுறேன், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்துச்சுன்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி மூவி சாங்கை எப்படி காப்பரேட்டே வராமல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுவே வந்து எப்படி வந்து மூவியே நம்மளால் வந்து காப்பரேட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படின்லாம் வந்து வீடியோஸ் போடணும்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மியூசிக் வந்து தேவைப்படுதோ, ஸோ அந்த மியூசிக்கோட பேர், அந்த மியூசிக்கோட மூவி நேம் போட்டு, அதுக்கடுத்து அது பக்கத்தில் வந்து அந்த மியூசிக்கோட பேர் போட்டு, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து நோ காப்பரேட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எண்டிங் வந்தாச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழோட இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் மறக்காமல் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you, bye bye. Then I'll buy it.